بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிக்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹினுடைய பேரருளால் நமது வாராந்திர தொடர் வகுப்பில் நாம் அனைவரும் அவனுடைய மார்க்கத்தை கற்று விளங்குவதற்காக அமர்ந்திருக்கின்றோம். நெருங்கிவிட்ட மறுமையின் பெரும் அடையாளங்கள் என்ற தலைப்பில் இன்று நாம் பார்க்கவிருப்பது எட்டாவது பெரும் அடையாளமாக அதிசய பிராணி வெளிப்படுதல். இது தொடர்பாக அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் வந்த செய்திகள் ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். இந்த பெரும் அடையாளத்தை பற்றி அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுவரை நாம் பார்த்த பெரும் அடையாளங்களில் அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்ட அடையாளங்கள் எது எது என்று உங்களுக்கு சொல்ல முடியுமா? நாம் இதுவரை பார்த்த பெரும் அடையாளங்கள், பல அடையாளங்களை பெரும் அடையாளங்களாக பார்த்தோம். தஜ்ஜால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குதல், அதேபோன்று யஜூஜ் மஜூஜ், அதேபோன்று மூன்று பூகம்பங்கள், புகைமூட்டம். இப்போ இதில் வந்து இப்போ நாங்கள் இந்த சொன்ன இந்த பெரும் அடையாளங்களில் அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டவைகள் என்னென்ன உங்களுக்கு நினைவு இருக்குதா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குதல் என்பது அந்த அடையாளம் அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆ, வேறு யஜூஜ் மஜூஜ் வெளிப்படுதல் அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வேறு ஆ, தஜ்ஜால் எந்த வசனத்தில்? தஜ்ஜால் வந்து இப்படி தானே, அது எப்படி வருதுன்னு சொன்னால், சூரத்துல் கஹ்ஃபுடைய நீங்கள் முதல் 10 வசனங்களை ஓதுவது அதை மரணமிடுவது தஜ்ஜாலுடைய குழப்பங்கள்லேருந்து உங்களை பாதுகாக்கும் அப்படி என்பது ஹதீஸில் வரக்கூடியது. அதே போன்று புகைமூட்டம் இல்லையா, சென்ற வகுப்பில் படித்தோம் புகைமூட்டம். இது தொடர்பாக குர்ஆனில் என்ன செய்து அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கிறான். அப்போ நாம் பார்த்த அந்த 7 பெரும் அடையாளங்களில் இப்போ நேரடியாக குர்ஆனில் குறிப்பிடப்படுகின்றவைகள் எத்தனை மூன்று என்னென்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குதல், வேறு யஜூஜ் மஜூஜ், புகைமூட்டம். இந்த மூன்றும் என்னது? குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது. இன்று நாம் பார்க்க போகின்ற அதிசய பிராணி என்பதும் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது. அல் குர்ஆனில் அல்லாஹ் இதை சொல்கிறான். 27வது அத்தியாயம்
82 வசனமாக சொல்ல அல்லாஹு தஆலா குறிப்பிடும் போது, வைதா வகா வைதா வகால் கவுலு அலைஹிம் அஹ்ரஜ்னா லஹும் தாப்ப அஹ்ரஜ்னா லஹும் தாப்பத்தம் மினல் அர்தி துகல்லிமுஹும் அன்ன அன்னாஸ கானு பி ஆயாத்தினா லா யூகினூன். அவர்களுடைய அதாவது அவர்கள் மீது வேதனையுடைய அந்த வாக்கு நெருங்கும் போது, அது நெருங்கிவிட்டால், அதாவது காஃபிர்கள் எதிரிகள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிராக இருப்பவர்கள், இப்போ இந்த அவர்கள் மீது வேதனையுடைய வாக்கு நெருங்கும் விட்டால், அது நெருங்கும் போது அல்லாஹ் என்ன சொல்கிறான் சொன்னால், அஹ்ரஜ்னா லஹும் தாப்பத்தம் மினல் அர்தி, நாம் அவர்களுக்காக ஒரு பிராணியை பூமியிலிருந்து வெளியாக்குவோம். நல்லா கவனிய, பூமியிலிருந்து ஒரு பிராணியை நாம் வெளியாக்குவோம். அந்த பிராணி என்ன செய்யும் என்று சொன்னால், அது துகல்லிமுகம் அவர்களோடு பேசும். அதான் நீங்க கவனிக்க, அந்த பிராணி என்ன செய்யும், அவர்களோடு பேசும். நிச்சயமாக மனிதர்கள் எமது வசனங்களின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை என்று அவர்களுக்கு சொல்லி காண்பிக்கும். இந்த வசனம் அப்ப இதுல நீங்க எடுத்தீங்கன்னா, நாம் அவர்களுக்காக ஒரு பிராணியை வெளிப்படுத்துவோம் என்று ரப்புல் ஆலமீன் இதிலே குறிப்பிடுகிறான். அப்ப இது ஆதாரம் நெருங்கிவிட்ட மறுமையின் பெரும் அடையாளங்களில் அதிசய பிராணி வெளிப்படுதல் என்பதை குர்ஆன் குறிப்பிடுகிறது. அதே போன்ற ஹதீஸ்கள், நாம் திரும்ப திரும்ப உங்களுக்கு நினைவூட்டுகின்ற ஹதீஸ்கள், அதில் முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய 7584 ஹதீஸ், அதே போன்ற 7585 ஹதீஸ், இந்த இரண்டு ஹதீஸ்களையும் அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் யார் என்றால், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அவர்களுடைய ரிவாயத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது 6 விடயங்களுக்கு முன்னால் நீங்கள் நன்மைகளின் பால் விரையுங்கள், 6 விடயங்கள் நிகழ்வதற்கு முன்பு என்று சொல்லிவிட்டு, அதில் முதலாவதாக சொல்கிறார்கள், சூரியன் மேற்கில் உதிப்பதற்கு முன்னால், சூரியன் மேற்கில் உதிப்பதற்கு முன்னால், அதே போன்று புகை மூட்டம், அதே போன்று திஜ்ஜால், அதே போன்று அதிசய பிராணி, அதே போன்று உங்கள் மரணம், மறுமை, இந்த 6 விஷயங்களையும் சொல்லி, நீங்கள் இவைகள் நிகழ்வதற்கு முன்னால் நல்ல விஷயங்கள் நன்மையிலே விரைந்து செல்லுங்கள். அப்ப இதில் நீங்க எடுத்தீங்கன்னா, நாங்கள் இன்று பேசக்கூடிய தாப்பா அதிசய பிராணி என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று நாம் படித்த ஹதீஸ்கல்ல ஹுதைஃபா இப்னு அஸீதுல் கிஃபாரி ரழியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, முஸ்லீம்ல 7467, முஸ்லீம்ல 7468, இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 அடையாளங்கள் நிகழாத வரை மறுமை நிகழாது என்று சொல்கிறார்கள். அந்த 10 இதையும் குறிப்பிட்டார்கள். என்ன? அத்தாப்பா வதாபத்துல் அருள், பூமியில் ஒரு அதிசய பிராணி வெளிப்படும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இந்த குர்ஆனுடைய வசனங்கள், இப்போது நான் உங்களுக்கு சொன்ன இந்த ஹதீஸ்கள், இதெல்லாம் எதற்கு ஆதாரம் என்று சொன்னால், அதிசய பிராணி வெளிப்படுதல் மறுமை நெருங்கும் போது நிகழ்கின்ற பெரும் அடையாளங்களில் ஒன்றாக இந்த செய்திகள் ஊடாக நாம் பார்க்கின்றோம். என் அருமை சகோதரர்களே, இதிலே நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள், அல்லாஹு தஆலா சொல்கிறான், வேதனையுடைய வாக்கு நெருங்கும் போது என்று சொல்கிறான். வேதனையுடைய வாக்கு நெருங்கும் போது என்று சொல்லும் போது, எப்போது இந்த வேதனையுடைய வாக்கு நெருங்கும் என்றால், அவர்கள் தொடர்ந்து பாவத்தில் இருக்கும்போது, அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறும் போது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று வாழ மறுக்கும் போது, அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை செயல்படுத்தாமல் விடுகின்ற போது என்ன நடக்கும்? அவர்களுக்கு நல்லுபதேசங்கள் பயனளிக்காது, அவர்கள் பாவத்திலே தொடர்ந்து இருக்கின்ற போது அல்லாஹு தஆலா இப்படியான ஒரு அதிசய பிராணியை வெளிப்படுத்துவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், வகால் கவுலு அலைஹிம் என்ற அந்த வார்த்தை இருக்குதே, வாக்கு, அந்த வாக்கு நிகழும் நெருங்கும் போது நிகழ்ந்து விட்டார் என்பதை சொல்லும் போது அவங்க அதற்கு சொல்கிறார்கள், உலமாக்கள் மரணிப்பதும், கல்வி போக்கப்படுவதும், குர்ஆன் உயர்த்தப்படுவதும் என்று அவர்கள் ஒரு விளக்கத்தை இதற்கு குறிப்பிடுகிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, மற்றும் ஒரு செய்தியை பாருங்கள்,
இதுவும் ஹதீஸில் ஆதாரம். நாம் இப்போது குறிப்பிடுகின்ற இந்த அடையாளத்துக்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்ற ஒரு செய்தி, அதே போல் அப்துல்லாஹி இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாகவும் இந்த செய்தி வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது அப்துல்லாஹி இப்னு அம்ர் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அல்ல, அப்துல்லாஹி இப்னு அம்ர் ரலியல்லாஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்ற செய்தி. அவர்கள் சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து இதை மரணமிட்டு கொண்டேன் என்று சொல்லிவிட்டு, அதை நான் மறக்கவே இல்லை என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள், இன்ன அவ்வலல் ஆயாத், முதலில் வெளிப்படுகின்ற அந்த அடையாளங்கள் ஆதாரங்களாக அவர்கள் குறிப்பிட்டார்கள், சூரியன் மேற்கிலிருந்து உதித்தல், அதே போன்ற அதிசய பிராணி வெளிப்படுதல் என்று சொல்லிவிட்டு அது எப்போது வெளிப்படும் என்று சொல்லுவாங்க. அந்த செய்தியில் சொல்கிறாங்க அது வெளிப்படுகின்ற நேரம், அது எப்போது வெளிப்படும் என்று சொன்னால் துஹன், முற்பகல் நேரத்தில் தான் அது வெளிப்படும். அந்த அதிசய பிராணி வெளிப்படுதல் என்பது எந்த நேரத்தில் என்று சொல்லுவாங்க சொல்கிறாங்க, அது முற்பகல் நேரத்தில் வெளிப்படும். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இது ரெண்டில் எது நிகழ்ந்தாலும், எது வெளிப்பட்டாலும், இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் ரெண்டு, என்னென்ன சொல்லப்படுது இந்த ஹதீஸில், சூரியன் மேற்கில் உதித்தலும் அடுத்த என்ன அதிசய பிராணி வெளிப்படுதல் என்ற இந்த இரண்டும் இந்த ஹதீஸில் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த ரெண்டையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இதில் எது முதலில் வெளிப்பட்டாலும் அடுத்தது என்ன செய்யும், அடுத்ததாக உடனே வெளிப்படும். அதில் உண்டு வெளிப்பட்டு விட்டால் அடுத்தது என்ன செய்யும், அதுவும் உடனடியாக வெளிப்பட்டு விடும், அதுவும் என்ற மிக அண்மையில் அதோடு வெளிப்பட்டு விடும் என்ற ஹதீஸ் முஸ்லீமில் 7570 செய்தியாக பதிவாக இருக்கிறது. அப்போ இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம், சூரியன் மேற்கில் உதித்தால் சரி அல்லது அதிசய பிராணி வெளிப்பட்டாலும் சரி, ஒன்று நிகழ்ந்து விட்டால் அடுத்தது என்ன செய்துவிடும், மிக நெருக்கமாக அடுத்ததும் வெளிப்பட்டு விடும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த செய்தியில் நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவல் என்ன, என்ன கிடைக்குது, அதாவது அது எப்போ அந்த அதிசய பிராணி வெளிப்படுகின்ற நேரம் எப்போது, ரசூலுல்லாஹி சொன்னாங்க முற்பகல் நேரம் என்று சொன்னார்கள். அடுத்த அருமையான சகோதரர்களே, முஸ்லீமுடைய 417 செய்தியில் நீங்கள் பார்க்கலாம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்ற செய்தி, சலாசுன் இதா ஹரஜ்ன, மூன்று விஷயங்கள் வெளிப்பட்டு விட்டால் ஒருவருடைய ஈமானும் என்ன செய்யாது, பயனளிக்காது. அதுக்கு முன்னர் அவர் ஈமானோடு இருந்தால் அந்த ஈமான் பயனளிக்கும், ஆனால் இவைகளை பார்த்து ஈமான் கொள்வது என்பது என்ன செய்யாது, பயன் தராது. லம் தகுன் ஆமனத் மின் கபில், அதற்கு முன்னர் அவங்க ஈமான் கொண்டிருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் இவைகளை பார்த்து அவர்கள் ஈமான் கொள்வது அந்த ஈமான் பயன் தர மாட்டாது. அல்லது அவர்கள் செய்கின்ற நன்மைகளும் அப்படித்தான், இந்த அடையாளங்களை பார்ப்பதற்கு முன்னால் அவங்க நன்மைகள் செய்திருந்தால் அது பயன் தரும், இந்த அடையாளங்களை பார்த்து அவர்கள் நன்மைகளை செய்ய ஆரம்பித்தாங்கண்டா அதுவும் பயனளிக்காது. இதை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சூரியன் மேற்கில் உதித்தல், அதே போன்று தஜ்ஜால் வெளிப்படுதல், அதே போன்று அதிசய பிராணி வெளிப்படுதல், இந்த மூன்றும் வெளிப்பட்டு விட்டால் ஈமான் என்ன செய்யாது, பயனளிக்க மாட்டாது. நாம் ஈமான் பயனளிக்க மாட்டாதுன்னா எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அதாவது அதற்கு பிறகு அவர்கள் நம்பிக்கை கொள்ளுதல், அதை பார்த்து நம்பிக்கை கொள்ளுதல், ஈமான் கொள்ளுதல் என்பது என்ன செய்யாது, பயனளிக்க மாட்டாது. அடுத்து நீங்கள் இன்னொரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும், என்னவென்று சொன்னால் தஜ்ஜால் இதில் சொல்லப்படுது, அதிசய பிராணி சொல்லப்படுது, சூரியன் மேற்கில் உதித்தல் சொல்லப்படுது, இப்போ இந்த மூன்று விஷயங்களும் இதில் சொல்லப்படுது. இந்த ஹதீஸுக்கு நாங்கள் இதற்கு முன்னர் உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறோம், என்ன விளக்கம் என்று சொன்னால், இந்த மூன்றும் வெளிப்பட்டு விட்டால், இப்போ தஜ்ஜால் வெளிப்பட்டால் அதற்கு பிறகு ஈமான் பயனளிக்கும் என்பதற்கு என்ன இருக்குது, செய்திகள் இருக்குது. அப்போ எனவே இந்த ஹதீஸுக்கு அறிஞர்கள் சொல்கின்ற விளக்கம் என்னவென்றால், இந்த மூன்றும் வெளிப்பட்டு விட்டால் அதுக்கு பிறகு என்ன செய்யாது, ஈமான் பயன் தராது என்ற அந்த விளக்கத்தை அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். அப்போ இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, இந்த அதிசய பிராணி தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்களில் அகமதில் பதிவாக இருக்கிறது, 22362 செய்தியாக இது பதிவாக இருக்கிறது. அப்போ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த அதிசய பிராணி வெளிப்பட்டு மனிதர்களுடைய மூக்கில் அது அடையாளமிடும் அப்படின்னு சொல்லாங்க சொல்கிறாங்க, மனிதர்களுடைய மூக்கின் நுனியின் மீது செய்யும் மூக்கின் மீது அது அடையாளமிடும். அது எந்த எப்படி என்று சொன்னால், அதற்கு பிறகு மக்கள் வாழ்வாங்க,
அப்படி மக்கள் வாழுகின்ற போது ஒருவர் என்ன செய்வார், ஒருவரிடம் போய் ஒரு ஒட்டகத்தை வாங்கி கொண்டு வருவார். ஒருவரிடம் போய் என்ன செய்வார், ஒரு ஒட்டகத்தை வாங்கி கொண்டு வருவார். அவரிடம் இன்னொரு மனிதர் கேட்பார், இந்த ஒட்டகத்தை நீங்கள் யாரிடம் இருந்து வாங்கி வந்தீர்கள், இந்த ஒட்டகத்தை நீங்கள் யாரிடம் வாங்கினீர்கள் என்று கேட்பார். அப்படி கேட்கும்போது அவர் பதிலளிப்பார், இப்படி அதாவது மூக்கில் அடையாளமிடப்பட்ட இன்னாரிடமிருந்து இதை நான் வாங்கி வந்தேன். எப்படி சொல்லுவார் அவர், அவர் எப்படி சொல்லுவார், பேரை சொல்ல மாட்டார், சொல்லுவாங்க பேரை சொல்வதா இங்கே சொல்ல, அவர் எப்படி சொல்லுவார், அதாவது இன்னார் அவருடைய மூக்கிலே அடையாளமிடப்பட்ட இன்னாரிடமிருந்து நான் ஒட்டகத்தை வாங்கி வந்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த அடையாளத்தை இட்டது யார் என்று பார்த்தீங்கன்னா அது அதிசய பிராணி மூக்கிலே அடையாளமிடும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இந்த நாங்கள் குர்ஆன் வசனத்தை உங்களுக்கு ஓதி காட்டினோம். அந்த குர்ஆன் வசனத்தில் அதாவது ஒரு பிராணி வந்து வெளிப்படுவது என்பது மாத்திரமல்ல, அது வெளிப்படுதலும் அதிசயமாக இருக்கும், அது மாத்திரமல்ல அது நிகழ்த்தக்கூடிய விஷயங்களில் அதிசயம் இருக்குது. அதில் குர்ஆன் சொல்கின்ற விஷயம் என்ன, என்ன விஷயம் குர்ஆன் சொல்லுது சொல்லுங்க, அது மக்களோடு பேசும், அப்படிதானே, மக்களோடு அது பேசும். எதை பேசும் என்று சொன்னால், இந்த மனிதர்கள் எமது வசனங்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறார்களே என்று அது பேசும். அது அதைத்தான் பேசும், சுபஹானல்லாஹ். அது தஅவா தான் செய்யும், அது என்ன செய்யும், தஅவாவைத்தான் அது செய்கிறது, அது எதையும் வீணானதை பேசவில்லை. அது பேசுவதெல்லாம் எதை, இந்த மக்கள் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறார்களே, அல்லாஹ்வுடைய இந்த அட்டாட்சிகள் அல்லாஹ்வுடைய வசனங்கள் இவற்றின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறார்களே என்று அது பேசும். இந்த ஹதீஸ்ல பார்த்தீங்கன்னா இன்னொரு கூடுதலான செய்தி உங்களுக்கு கிடைக்குது. என்ன செய்யும் அது, இன்னொரு வேளை என்ன செய்யும், மனிதனுடைய மூக்கில் அது மூக்கு மீது அடையாளமிடும் என்பதும் ஹதீஸ்ல வருகிறது. இந்த செய்தியையும் நாம் பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுடைய வாழ்நாளில் நிகழ்ந்த ஒரு செய்தியை பாருங்க. இந்த செய்தி நாங்கள் இதுக்கு முன்னரும் படித்திருக்கிறோம் இந்த தொடரில். இந்த செய்தி நீங்கள் அகமதில் திருமீதியில் எல்லாம் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அபு சயீதுல் ஹுதிரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, ஒரு ஆட்டிடையிடமிருந்து ஓனா என்ன செய்கிறது என்றால், ஒரு ஆட்டை பிடித்து விடுகிறது. அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அந்த ஆடுகளிலிருந்து ஒரு ஆட்டை என்ன செய்து ஒரு ஓனாய் கவ்விக்கொண்டு செல்கிறது. அப்போ அந்த ஆட்டில் என்ன செய்கிறான், விரட்டி சென்று ஓனாயை பிடித்து தனது அந்த ஆட்டை பிடுங்கி எடுத்துக் கொள்கிறான். இந்த சந்தர்ப்பத்தில் அது என்ன செய்கிறது என்று சொன்னால், அப்படியே அந்த வாளை பூமியின் பக்கம் சேர்த்ததாக அது உட்கார்ந்து கொண்டு அந்த ஓனாய் அந்த ஆட்டினை பார்த்து பேசுகிறது. அந்த ஆட்டினோடு பேசுகிறது. எப்படி பேசுகிறது, அலா தத்தகில்லா, நீ அல்லாஹுவை பயந்து கொள்ள மாட்டாயா, அல்லாஹுவை பயந்து கொள்ள மாட்டாயா, அல்லாஹ் எனக்கு தந்த ரிஸ்கை நீ எப்படி பிடுங்கலாம். அது யாரிடம் கேட்டது, அந்த ஆட்டிடம் இதை கேட்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் அவன் ஆச்சரியப்பட்டு அந்த ஆட்டிடையன், இதோ ஒரு ஓனாய் பேசுகிறது, மனிதன் பேசுவது போன்று ஒரு ஓனாய் பேசுகிறது என்று அவன் வியப்படைகிறான். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஓனாய் சொல்கிறது, இதைவிட ஆச்சரியமான ஒன்றை உனக்கு சொல்லட்டுமா, நான் பேசுவதை விட ஆச்சரியமான ஒன்றை உனக்கு சொல்லட்டுமா என்று விட்டு, யஸ்ரிப் என்ற ஊரில் ஒரு நபி வந்திருக்கிறார். அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யஸ்ரிப் என்றால் மதீனா. அங்கு ஒரு நபி வந்திருக்கிறார். அவர் என்ன செய்கிறார், முன்னர் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் அறிவிக்கிறார். அவர் அறிவிக்கிறார். இதை அந்த ஆட்டிடன் கேட்டவுடன் என்ன செய்கிறான் என்றால், அவன் தனது அந்த ஆடுகளை மோட்டிக்கொண்டு மதீனாவுக்கு வருகிறான். மதீனாவுக்கு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்திக்கிறான். சந்தித்து இந்த செய்தியை அவன் சொல்கிறான். இந்த செய்தியை சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக அழைப்பு விடுக்குமாறு சொல்கிறார்கள். தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்படுகிறது. அதன் பிறகு என்னிடம் நீ எதை சொன்னாரோ அதை மக்களிடம் கூறு என்று சொல்லாங்க அந்த ஆட்டிடனுக்கு சொன்னார்கள். அப்போ அந்த ஆண்டினர் என்ன சொல்கிறான் என்றால், நடந்த செய்தியை சொல்கிறான். நடந்த செய்தியை ஓனாய் பேசியதை பற்றி சொல்கிறான். அந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவன் சொன்னது உண்மை என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள்,
எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன். அதாவது இந்த விலங்குகள் இருக்கின்றனவே, இவைகள் மனிதர்களை போன்று பேசாத வரை மறுமை நிகழாது. இந்த ஹதீஸை பார்த்தீங்கன்னா அதிசய பிராணி மட்டுமல்ல, என்ன செய்யும், பல வனவிலங்குகள் எல்லாம் பேசும் என்பதை இந்த செய்தி சொல்லுது. சுபஹானல்லாஹ், ஆச்சரியம் என்று சொன்னா மனிதர்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை. ரசூலுல்லாஹ் வந்து சத்தியத்தை சொல்றாங்க, உண்மையை எடுத்து சொல்றாங்க, அதை அந்த யூதர்கள் ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை, பலரும் ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை. ஒரு ஓனாய் பேசி உடனே என்ன செய்யறான், ஆச்சரியப்படுகிறான், வியப்படைகிறான், உடனே வந்து அல்லாஹ்வுடைய ரசூலிடம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இது போன்ற நிறைய நிகழ்வுகள் நடந்த நிகழ்வுகள் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களை பார்க்குறோம். இப்போ இந்த இந்த செய்தி, இந்த அடையாளத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், இப்போ அதிசய பிராணி என்பதை பொறுத்தவரையில் அதனுடைய அந்த அதிசயமான நிகழ்வுகளில் அது பேசுவது என்பது தான் மிகப்பெரிய அதிசயம். அது பேசுவது எதை சொல்லும் என்று சொன்னால், இவர்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறார்களே இந்த மனிதர்கள் என்று அது பேசும் அப்படி என்பதை குர்ஆன் சொல்கிறது. அஹ்மதில் பதிவாக இருக்கக்கூடிய இன்னொரு ரிவாயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ரிவாயத், அந்த அதிசய பிராணி வெளிப்படும், அதோடு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த அசா தடி இருக்கும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த மோதிரம் இருக்கும், அது காஃபிர்களுடைய மூக்கு நுனியிலே என்ன செய்யும், அது அந்த மோதிரத்தால் முத்திரையிடும், காஃபிர் என்று அது முத்திரையிடும். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தடியால் மூமின்களுடைய முகங்களை அது பிரகாசமாக்கும். அதாவது மோசடிக்காரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எப்படி சொல்லிக்கொள்வார்கள், அதாவது மூமின்கள் காபிர்கள் என்று அடையாளப்படுத்துகின்ற அளவுக்கு நிலைமை இருக்கிறது என்று பேசிக்கொள்வார்கள். ஆனால் இந்த செய்தி அகமதில் பதிவாக இருக்கிறது, ஆனால் இதில் பலவீனம் காணப்படுகிறது. ஷுஐபுல் அர்னாவுத் ரஹிமுல்லாஹ் அவர்கள் இதனுடைய ரிவாயத்தில் பலவீனம் இருப்பதாக அடையாளப்படுத்துகிறார்கள். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ அதே போன்று இது எங்கு வெளிப்படும், இந்த அதிசய பிராணி எங்கு வெளிப்படும் என்பதை பொறுத்தவரையில் இதில் ஆதாரப்பூர்வமான செய்திகள் கிடைக்கல. இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல கருத்துகள், பல அறிஞர்கள் முன்வைக்கக்கூடிய அந்த கருத்துகள் அதில் காணப்படுது. அதில் அது மக்காவில் வெளிப்படும், மூன்று இடங்களில் வெளிப்படும், பல ஊர்களில், அதன் பிறகு மக்காவில், இப்படியான கருத்துகள் இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் என்னது, ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் இதில் காணப்படவில்லை என்பதை உங்களுக்கு இந்த இடத்தில் நான் நினைவுபடுத்தி கொள்கிறேன். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இந்த அதிசய பிராணி என்பது அந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தஆலா அற்புதமாக வெளிப்படுத்தின ஒரு ஒட்டகம், அதனுடைய ஒரு அதனுடைய குட்டி என்று சொல்லி ஒரு கருத்தை சொல்வார்கள். அது தொடர்பாக வரக்கூடிய ஒரு செய்தி இருக்குது, அந்த செய்தியும் பலவீனமானது, ஆதாரப்பூர்வமானது அல்ல என்பதை புரிந்து கொள். அதே போன்று அந்த தஜ்ஜாலை அந்த நபித்தோழர் தமீமுத்தாரன் அவர் சந்தித்தார்களே, அந்த செய்தியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் தஜ்ஜாலை சந்திப்பதற்கு முன்னால் ஒரு ஜஸ்ஸாசா என்று சொல்லக்கூடிய அந்த ரோமங்கள் நிறைந்த ஒரு பிராணியை சந்தித்தாங்கன்றதை நாங்கள் பார்க்குறோம். அந்த ஜஸ்ஸாசா தான் தாபத்துல் அருள் என்று சொல்வார்கள். அதுவும் என்னது, ஆதாரப்பூர்வமானதாக அந்த செய்திகள் அதில் என்ன, ஜஸ்ஸாசாவை பொறுத்தவரையில் அது தஜ்ஜாலுக்கு உளவு பார்ப்பதாகத்தான் இருக்கிறது என்பதை நாங்கள் செய்தோம் அந்த வகுப்பில், அந்த வகுப்பில் நாம் பார்த்தோம். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இப்படியான இந்த செய்திகள், இந்த செய்திகள் தான் இந்த அதிசய பிராணி தொடர்பாக வருகிறது. இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னால், அல்லாஹு தஆலா மறுமை நெருங்குகின்ற போது பல அதிசயங்களை நிகழ்த்துவான். அதாவது நாம் சிந்திக்க முடியாத, எண்ணி பார்க்க முடியாத அதிசயங்களை எல்லாம் ரப்புல் ஆலமீன் நிகழ்த்துவான். அதில் ஒன்றாக நாம் என்ன செய்ய வேண்டும், இதையும் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். குர்ஆன் சொல்கிறது, ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களில் பதிவாக இருக்கிறது என்று சொன்னால், நாம் நமது பகுத்தறிவை கொண்டு போய் அது நுழைத்து அதுக்கு வேறு வேறு வியாக்கியானங்கள் கொடுக்காமல் அதை நாம் அப்படி என்ன செய்ய வேண்டும், நம்ப வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும்.